மன்னிச்சுங்க மாமதி, லெட்டர் கைக்கு வந்துருச்சு. ஆனா விஷயம் இதுதானே தெரியாம நான் கொஞ்சம் குழம்பிட்டேன். அப்புறம்தான் அண்ணன்ட்ட காமிச்சேன். அண்ணன் படிச்சு பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. என்ன விஷயம்னு சொன்னீங்கனா உன்னோட அத்தனை பிரச்சனையும் இன்னையோட முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சுக்க. என்னம்மா என்ன அப்படி பாக்குற? சோமு கிட்ட இருந்து உனக்கு டைவர்ஸ் வந்துருச்சு. சோமு கிட்ட இருந்து உனக்கு என்னைக்கோ டைவர்ஸ் கிடைச்சாச்சு. அவன் என்ன மீறி எதுவும் பண்ண முடியாது. ஆனா சட்டப்படி கோர்ட் ஆர்டர்னு ஒண்ணு இருக்குல்ல, அதுக்காக தானே இத்தனை நாள் வெயிட் பண்ணிருந்தோம். அது இன்னைக்கு கிடைச்சிருச்சு. அந்த லெட்டர் தான் வந்திருக்கு. ஒரு நாளைக்கு நீ கோர்ட்டுக்கு போய் கையெழுத்து போட்டு வாங்கிட்டு வந்துரு. சரிங்கப்பா. சோமு கேர் ஆஃப் குமார் போட்டிருந்தனால ஜோதி பிரிச்சு பார்க்காம விட்டுட்டான். இப்பதான் எங்கிட்ட கொடுத்தான். வாங்கி பிரிச்சு பார்த்தா இப்படி ஒரு அற்புதமான விஷயம். அத நேர்ல வந்து உங்ககிட்ட சொல்லணும்ங்கறத தான் உடனே கிளம்பி வந்துட்டேன். கவலைப்படாத, உனக்கும் பாபுக்கும் கல்யாணம் ஏற்படலாம் நடக்குது. அதை யாராலும் தடுக்க முடியாது. நான் இருக்கேன், எல்லாத்தையும் சரி பண்ணி பார்த்துக்குவேன். இருந்தாலும் எனக்குள்ள ஒரு சின்ன பயம் இருந்துகிட்டே இருந்துச்சு. என்னதான் இருந்தாலும் நாம சண்டைப்படி நடக்கணும்ல, அதான சரியா இருக்கும். நாளைக்கு ஒரு போய் வாய் திறந்து கேள்வி கேட்க கூடாதுல்ல. அட, இது எப்பயாவது கிடைச்சிரு எனக்கு தெரியும். ஆனா உன் கல்யாணத்துக்கு முன்னாடி கிடைச்சதுன்னா எவன் நம்மள என்ன பண்ண முடியும்? இதோ வந்துருச்சே, சாமியும் உனக்கு வரம் கொடுத்துருச்சுமா. இனிமே உனக்கு என்ன, நீங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேரணுங்கிறது எழுதி வச்ச விதி. அதை யாரால மாத்த முடியும்? நீங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேரணுங்கிறது நானும் வேற யாரோ பண்ணதில்ல, சாமி பண்ணதுமா. என்ன தம்பி சந்தோஷம் தானே? உங்க அக்காவுக்கு அற்புதமான பெரிய வாழ்க்கை கிடைச்சிருக்கு. இதுக்கு அப்புறம் துறையாகட்டும் சந்திரமாவட்டும் யார் வேணாலும் வரட்டும், நான் பாத்துக்கிறேன். ஆனா நான் இல்லையா, கோர்ட் பாத்துக்கியா, எவ்வளவு ஒண்ணு பண்ண முடியுது. என்னம்மா மதி, சந்தோஷம் தானே? பாருமா, இது நீ ஆசைப்பட்ட வாழ்க்கை, அது உனக்கு கிடைச்சிருச்சு. அதனாலதான் இத்தனை நாள் நடந்த பிரச்சனை எல்லாம் சரியாகி இப்படி ஒரு இடத்துல வந்து நிக்கிறேன். போதுமா, என் பொண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைச்சாச்சு. அந்த சந்தோஷம் உங்ககிட்ட சொல்லணும் தான் ராத்திரினு கூட பார்க்காம கிளம்பி வந்துட்டேன். அதை என் வாயால உங்ககிட்ட சொல்லணும் தான் எனக்கு ஆசை. ரொம்ப தேங்க்ஸ்பா. சத்தியமா எனக்கு இப்படி ஒரு வாழ்க்கை கிடைக்கிறதுக்கு நீங்க தான் காரணம். அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, ஓ நல்ல மனசுக்கு இப்படிதான் வாழ்க்காமையும். நடுவுல அப்படி இப்படி போயிடுச்சுன்னு நீ வருத்தப்படாத, இது உன் வாழ்க்கை, உன் கைக்கு வந்துருச்சு, சந்தோஷமா இருமா. ஏ மதி 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 மதி, எந்திரிமா எந்திரி. சின்னம்மா இது அடக்கூடாது. இல்லப்பா, சரியோ தப்போ இது நீங்க வாங்கி கொடுத்தது. நிஜமாவே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் காலம் பூரா உங்களுக்கு நன்றியோட இருப்பேன். ஏமா, எனக்கே அவ்வளவு சந்தோஷமா இருக்க. அம்மா, உங்க பொண்ணுக்கு எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு போச்சு. இனிமே பாபுக்கு மதிக்கும் நீங்க யாரோட தயவும் இல்லாம கல்யாணம் பண்ணி வைக்கலாம். இந்த சந்தோஷமான விஷயத்த உடனே கல்யாணனுக்கு போன் பண்ணி சொல்லிடுங்க. அத நீங்களே சொல்லுங்கப்பா, அதான் எனக்கு சந்தோஷம். இப்படி ஒரு இடத்துல குடிச்சு வச்சிருக்கேமா, இந்த சந்தோஷம் உடனே போதும். ஏ ஜோதி, கல்யாணனுக்கு போன் போடு. சரிண்ணே. ரிங் போதுனே. ஹலோ. ஹாய் அண்ணே, வணக்கம். நான் டைனோசர் குமார் பேசுறேன். ஆ சொல்லுப்பா குமார். ஒரு சந்தோஷமான விஷயம், அதை என் வாயில சொல்லுறதா உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். நல்ல விஷயம்னு கேட்கும்போதே மனசுக்கு சந்தோஷமா இருக்குப்பா, சொல்லு அண்ணே. நம்ம மதிக்கு சோமு கிட்ட இருந்து டைவர்ஸ் கிடைச்சிருச்சு. என்ன சந்தோஷம் தானே? என்னப்பா நீ ஆகாயத்துல பறக்குற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லிட்டு சந்தோஷமான சாதாரணமா கேக்குற?
ஓ வாய்க்கு சக்கரை தாப்பா போடணும் முதல்ல இந்த குடும்பத்துல சம்பந்தத்தை போடுங்க நான் பொண்ணு விட்டுக்கறேன் எதுவா இருந்தாலும் உரிமையா சண்டை போடுவேன் வேண்டாம்ப்பா இனிமே சண்டை போடுவேங்கற அந்த வார்த்தையை மட்டும் பயன்படுத்தாத என்ன இத போய் இவ்ளோ சீரியஸா எடுத்துக்கிறீங்க இல்லப்பா அந்த மதி குடும்பத்தோட நான் சண்டை போட்டு நிறைய பாவம் பண்ணிட்டேன் இப்போ என் பையனையும் மதியையும் சேர்த்து வச்சு அந்த பாவத்துக்கு எல்லாம் பரிகாரம் பண்ண போறேன் மதிய நல்லபடியா என் வீட்ல வாழ வைக்க போறேன் இந்த வார்த்தை ஒன்னு போதுனே எங்க வீட்டு பொண்ணு அங்க வந்து நல்லா இருக்கும் எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு சரி இனிமே பேசிறதுக்கெல்லாம் நேரம் இல்ல சீக்கிரம் கல்யாண வேலை ஆரம்பிச்சிருங்க டைம் இல்லல அட என்னப்பா நீ போன கீழ வச்ச அடுத்த நிமிஷமே பம்பரமா சுத்தி எல்லா வேலையும் நான் பாத்திர மாட்டேன் சரிண்ணே அப்ப நான் வச்சிறேன் ரொம்ப சந்தோஷம்ப்பா சரிண்ணே சரிண்ணே சரி வச்சிறேன் பர்வதா பர்வதா ஆ வரேங்க பர்வதா இங்க வா என்னங்க டேய் பாபு பாபு இங்க வா தீர்ந்துச்சுங்க அட இல்லைனாலும் கவலை இல்ல அந்த சோமு பைய குமார கிட்ட தான் இருக்கான் குமார மீறி அவனால ஒண்ணும் செய்ய முடியாதே அப்பா அப்படி இல்லப்பா எதுவா இருந்தாலும் சட்டப்படி முறையா நடக்கிறதா நல்லது அதான் மதிக்கும் சேஃப் ஏன்னா சோமு பத்தியும் அவங்க அம்மா பத்தியும் எனக்கு நல்லா தெரியும் ஏப்பா அதான் முறைப்படி டைவர்ஸ் கிடைச்சிருச்சே அப்புறம் என்ன எங்க முதல்ல நித்யா கிட்ட இருந்து பாபுக்கு விடுதலை கிடைச்சது இப்போ சோமு கிட்ட இருந்து மதிக்கு விடுதலை கிடைச்சிருக்கு எல்லாமே நல்லபடியா நடக்குதுங்க பாப்பு ஏன் ஒரு மாதிரி ஆயிட்ட அப்பா ஏதோ தப்பு நடக்க போற மாதிரி எனக்குள்ள உறுத்திக்கிட்டே இருக்குப்பா இதுல ஏதாச்சும் தப்பு நடந்தா அப்புறம் மதி உயிரோடவே இருக்க மாட்டாப்பா என்னப்பா நீ நல்ல விஷயம் பேசும்போது எதுக்கு அபசகுணமா பேசுற இந்த சம்மதி வீட்லயும் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாங்க மாரிச்சாமி வீட்லயும் கல்யாணத்தை ஒண்ணா வச்சுக்கலாம்னு சொல்லிட்டாங்க எல்லாம் நல்ல விதமா போயிட்டு இருக்கேப்பா எதுக்காக இப்ப நீ கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க ஆமா பாபு எல்லாம் நல்லபடியா நடக்கும் நீ கவலைப்படாம இரு ஆமாப்பா இனிமே எதை பத்தியும் யோசிக்கிறதுக்கு நேரமே இல்ல அவங்களோட சேர்ந்து நாம கல்யாணத்தை வச்சுக்கிட்டாலும் நாமளும் நம்மளால முடிஞ்ச வேலைகளை எல்லாம் பார்க்கணும்ல நாமளும் கல்யாணத்துக்கு வந்தவங்க மாதிரி வேடிக்கையா பார்க்க முடியும் சரி நீ உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் சொல்லி கல்யாணத்துக்கு வர சொல்லு நீ ஏன் இங்க நின்னுக்கிட்டு இருக்க பால் பாயசம் வை போ சரிங்க இந்த சமையலுக்கு வேற ஆளை சொல்லணும் ஓ நம்பர் இதுல இல்லையோ உடனே அடிச்சு அவனுக்கு சொல்லணும் எல்லாம் பார்க்கணும் போல இருந்தது அதான் வந்தேன் ஏய் சும்மா ரீல் எல்லாம் விடாத அண்ணிய பார்க்காம உன்னால இருக்க முடியல அத உடனே கிளம்பி வந்துட்டே ஏய் மாரிஸ் வா 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 என்னடா சொல்லாம கொள்ளாம டெடிடிப்னு வந்துட்ட வரேன் எங்க கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல இல்லம்மா ஒரு நாள் லீவுன்னு சொன்னாங்க அத உடனே கிளம்பி வந்துட்டேன் ஏண்டா கல்யாணத்துக்கு இன்னும் 10 நாள் தான் இருக்கு அப்ப வேற லீவ் போடணுமே அத விட்டுட்டு நீ பொசுக்கு பொசுக்குன்னு வந்துட்டா அங்க ஏதும் சொல்ல மாட்டாங்களா அம்மா एक्चुअली இன்னைக்கு உங்களுக்கு லீவுமா சரிங்க கல்யாண வேலலாம் இருக்குல்ல எதுக்கு ஒரு நாள் வேஸ்ட் பண்ணணும்னு கிளம்பி வந்துட்டேன் அம்மா இதுக்கு பேர் தான் அண்ட புழுகு ஆகாச புழுகுன்னு சொல்றது அப்படியே அரஞ்சனா டேய் சும்மா இருடா வா 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 எப்போ வந்த ஏன் நிக்கிற வந்து உட்கார்
வேண்டா, நிஜமாவே லீவு தானா இல்ல? அப்பா சும்மா இருங்கப்பா. அம்மா கல்யாண வேலை எப்படி போயிட்டு இருக்கு? போயிட்டு இருக்கு. என்னப்பா என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரி இழுக்கிறீங்க? ஏன் ஏதாவது ப்ராப்ளமா? இல்ல அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. கல்யாணம்லாம் நல்லபடியா நடக்கும், அதுக்கான வேலை போய்கிட்டு இருக்கு. இல்லையே, நீங்க பேசுற தோணியே சரியில்லையே, ஏதோ ப்ராப்ளம் மாதிரி இருக்கு. எங்க இதுல மறைச்சு பேசுறதுக்கு என்ன இருக்கு? நல்ல வேலை மாரிஸ் நீயே வந்துட்ட, அதனால என்ன நடந்துச்சுன்னு ஓ முன்னாடியே சொல்லிடுறேன். இங்க பாருங்க, நான் சொன்னது இல்ல, அவங்க கிட்ட போய் பேசிட்டு வர போறீங்களா இல்லையா? என்ன ஈஸ்வரி, அதை எப்படி போய் நேர்ல பேச முடியும்? என்னம்மா மறுபடியும் ஆரம்பிச்சிட்டீங்களா? என்னதான் உங்க பிரச்சனை? ஏன் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? இங்க பாரு மாரிஸ், இத்தனை நாள் என்னென்னமோ பிரச்சனை எல்லாம் வந்திருக்கு. அப்பெல்லாம் என் புள்ள ஆசைப்பட்டபடி இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு நிறைவா சொன்னது நான் தான். ஏன் உங்க அப்பா கிட்ட இதுக்காக நான் எவ்வளவு சண்டை போட்டிருக்கேன், ஆனா இப்ப பிரச்சனை எல்லாம் வேற மாதிரி போயிட்டு இருக்கு. எந்த மாதிரி வந்தாலும் பிரச்சனை பிரச்சனை தானே, முதல்ல என்ன பிரச்சனைனு சொல்லுங்க. நீயே சொல்லு, நீ சூர்யா மேல ஆசைப்பட்ட, ஆனா அது நாங்க எந்த விதத்திலயும் தடுக்கலையே. உன் கல்யாணம் எப்படியாவது நல்லபடியா நடக்கணுங்கிறது எங்களோட ஆசை, அதையே தான் இப்பவும் நினைச்சிட்டு இருக்கோம். வேற என்னதான் பிரச்சனை? இல்லப்பா, திடீர்னு வந்து உன் கல்யாணத்தோட சேர்த்து பாபுமதியோட கல்யாணத்தை ஒண்ணா வெச்சுக்கலாம்னு பாபுவோட அப்பா சொல்றாரு. இங்க பாரு மாரிஸ், பாபுமதி கல்யாணம் பண்ணிக்கிறத நானோ இல்ல நீயோ இல்ல உங்க அப்பாவோ யாருமே வேண்டான்னு சொல்ல போறது இல்ல. ஆனா அவங்க ரெண்டு பேருக்கும் உன் கல்யாணத்தோட சேர்த்து கல்யாணத்தை பண்ணி வைக்கணும்னு சொல்றதுல எனக்கு எந்த உடன்பாடும் இல்லப்பா. ஒரு குழந்தையோட இருக்கா, கல்யாணத்துக்கு வர நம்ம சொந்தக்காரங்க என்ன கேட்பாங்க? இது என்ன ரெண்டாவது கல்யாணமா? அவ புருஷனுக்கு என்ன ஆச்சு, என்ன பிரச்சனைன்னு கேட்பாங்களா இல்லையா? மதி புருஷன் உயிரோட இருக்காரா இல்லையான்னு கேட்டா நாம ஆமா உயிரோட இருக்காருன்னு சொல்லணும். அதுக்கப்புறம் ஆமாங்க அவர் இருக்காரு, ஆனா இவளுக்கு அவர் கூட சேர்ந்து வாழ பிடிக்கலங்கன்னு சொல்லணும். அதுக்கப்புறம் பாபுவோட ஒய்ஃப் எங்கன்னு கேட்பாங்க. அதுக்கு நாம மதியோட தங்கச்சி தான் நித்யா, அவதான் பாபுவோட பொண்டாட்டி, ஆனா பாபுக்கு நித்யாவ பிடிக்கல அப்படின்னு சொல்லணும். சோமுக்கும் மதிக்கும் பிடிக்கல, பாபுக்கும் நித்யாவுக்கும் பிடிக்கல, ஆனா பாபுக்கும் மதிக்கும் பிடிச்சிருக்குன்னு நாம விளக்கெல்லாம் சொல்லிட்டு இருந்தா அதுல நல்லவாடா இருக்கும். நாங்க ஆசாசிய உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கிறோம், அந்த நேரத்துல எப்படி அவங்க அதை கேட்பாங்க, எப்படி அவங்க இதை கேட்பாங்கன்னு நினைச்சு படபடப்பா பண்றதுக்கு பேர் அப்பா கல்யாணம்? இப்ப நீயே சொல்லு, இத்தனை நாளா அவங்க கேட்டதுக்கெல்லாம் நாம விட்டு கொடுத்துருக்கோமா இல்லையா? உனக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்ன, நாங்க எதுவுமே கேட்கல. அட வரதட்சணை கேட்கலாமா வேணாமான்னு கூட நாங்க யோசிக்கல. என் பையனுக்கு பிடிச்சிருக்கு, அதனால உங்க பொண்ண கல்யாணம் பண்ணி வைக்கிறோம்னு சொன்னோம், அவ்வளவுதான். கல்யாண செலவு கூட நீங்க பண்ண வேணாம், நாங்களே பாத்துக்கிறோம்னு சொல்லிட்டோம். அவங்க பையனுக்கு கடை வாங்கணும், சூர்யா பேர்ல பணம் போட்டு வச்சிருக்கோம், அந்த பணத்தை கடை வாங்க எடுத்துக்கிறோம், சூர்யாவுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் பின்னாடி செய்யறோம்னு சொன்னாங்க. அதுக்கும் நாம சரின்னு தானே சொல்லிருக்கோம். இப்படி எல்லாத்தையுமே நம்ம சைடுல இருந்து நாம விட்டு தானடா கொடுத்திருக்கோம், அவங்க ஏன் இந்த விஷயத்துல விட்டு கொடுக்க கூடாது? இங்க பாரு பாபு மதி ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்க கூடாது, அதெல்லாம் தப்புன்னு நம்ம சொல்லியிருந்தா அவங்க நம்ம மேல வருத்தப்படலாம். நாம தான் அப்படி எல்லாம் சொல்லவே இல்லையே. உங்க ரெண்டு பேர் கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்க அவங்க ரெண்டு பேர் கல்யாணத்தை வச்சுக்கிட்டோம்னு சொல்றோம். அப்படி அவங்க வச்சுக்கிட்டா நாம எல்லாரும் குடும்பத்தோட போய் சேர்ந்து அவங்களை ஆசீர்வாதம் பண்ணிட்டு வருவோம். இவ்வளவு இருக்குடா, அவங்களுக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாத்தையும் நாமளே செஞ்சுட்டு வருவோம். இங்க பாரு, அவங்க ஏதோ ஃபாரின் போகணும் அப்படி இப்படின்னு சொல்றாங்க, இருக்கட்டும். அப்படின்னா உன் கல்யாணத்துக்கு ஒரு நாள் முன்னாடியோ இல்ல ஒரு நாள் பின்னாடியோ வச்சுக்கட்டும், நாம எல்லாரும் குடும்பத்தோட போய் சந்தோஷமா ஆசீர்வாதம் பண்ணிட்டு வரலாம். அதை விட்டுட்டு நம்ம வீட்டு கல்யாணத்தோட அவங்க கல்யாணத்தை சேர்த்து வைக்கணுமா? அது என்ன நியாயம்? என்ன ஈஸ்வரி இப்படி பேசுற? நாம என்னைக்கும் அந்த மாதிரி பிரிச்சு பார்த்து பழகுனது இல்ல. நம்ம குடும்பம் மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் ஃப்ரெண்டா தான இருக்கும். ஏங்க, நம்ம ஃபேமிலில இருக்குறது வேறங்க. நாம அடிச்சுக்குவோம், சண்டை போட்டுப்போ, ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போவோம். அதெல்லாம் நம்ம குடும்பத்துக்குள்ள மட்டும்தான். யாரோ ஒருத்தருக்காக நம்ம கௌரவத்தையும் மரியாதையும் நாம விட்டு கொடுத்துட்டு இருக்க முடியுமா? இத பாரு ஈஸ்வரி, இதுக்கு முதல்ல மாரியே ஒத்துக்க மாட்டான்.
அவன் சூர்யாவுக்காக எது வேணா பண்ணுவேன்னு சொல்லியிருக்கான்ல, அவனுக்காக நாம இதை விட்டு கொடுக்கலாமே. அப்பா என்னப்பா பேசுறீங்க? சூர்யாக்காக விட்டு கொடுக்கறதுனால ஒரு லிமிடேஷன் இருக்கு, எல்லாத்துக்குமா விட்டு கொடுக்க முடியும்? இந்த விஷயத்துல அம்மா சொல்றதா ரொம்ப கரெக்ட். நாம தர்மசங்கடத்தோட கல்யாண மேடையில நிக்கவ முடியும் சொல்லுங்க. இந்த புரட்சி புதுமை இதெல்லாம் ஓகே, நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் இல்லங்கள. ஆனா நான் ஆசைப்பட்டது ஏன் சூர்யா கூட நான் என் லைஃப் சந்தோஷமா ஆரம்பிக்கணுங்கிறதான். அதுக்கு நடுவுல பூந்துட்டு இன்னொன்னு மிங்கிள் பண்ணிக்கிட்டே போனா எப்படிப்பா சரியா வரும்? சூர்யாவை கல்யாணம் பண்ணிக்க போறதுல எந்த மாற்றமும் இல்ல. ஆனா அவங்க கல்யாணத்தை ஏன் கல்யாணத்தோட வச்சுக்கணும்னு என்ன அவசியம் இருக்கு? அவங்க கல்யாணத்துக்கு ஏதாவது பண உதவி வேணுமா கேட்க சொல்லுங்க, நம்ம கொடுத்துருவோம். இல்லப்பா, அவங்க அப்படி சொல்லல. கலியர் நல்ல வசதியானவர் தான், அவரால தனியா செலவு பண்ணி பாபுமதி கல்யாணத்தை பண்ணி வைக்க முடியும். அப்புறம் என்ன பண்ணி வைக்க சொல்லுங்க? நல்ல பிரம்மாண்டமா செலவு பண்ணி ரிச்சா பண்ணி வைக்க சொல்லுங்க. அதை விட்டு ஏன் கல்யாணத்தோட அவங்களை கூட்டு சேர்க்கறாங்க? இந்த கூட்டு சேர்க்கிற கல்யாணம் எனக்கு வேண்டாம்ப்பா, தேவையில்ல. இல்லப்பா, நீங்க சொல்றதெல்லாம் சரின்னா கூட நான் உங்க கேட்டப்ப டக்குன்னு ஒத்துக்கிட்டேன். இப்ப போய் வேணாம்னு சொல்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா. இங்க பாருங்க, நீங்க போய் வேணாம்னு சொல்றதுல உங்களுக்கு எந்த கஷ்டமும் வந்துட போறது இல்ல. ஆனா காலத்துக்கு என் புள்ள அந்த ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கிறவங்களோட ஏன் கல்யாணமா நடந்துச்சேன்னு அவன் நினைச்சிட்டே இருக்கணுமா? அம்மா, நான் அதை கூட யோசிக்கலம்மா. ஆனா ஏன் கல்யாணம் ரொம்ப ஸ்பெஷலா நடக்கணும். பத்தோட பதினொன்னுங்கிற மாதிரி ஏன் கல்யாணம் அவங்களோட சேர்ந்து நடக்கிறதுல எனக்கு கொஞ்சம் கூட உடன்பாடு கிடையாது. எனக்கு சூர்யா மேல உண்மையிலேயே நிறைய அன்பு இருக்கு, அளவு கடந்த பாசம் இருக்கு. என் கல்யாணத்தை பத்தி நான் நிறைய கனவுகளோட இருக்கேன், அது ரொம்ப ஸ்பெஷலா இருக்கணும். தயவு செஞ்சு அதை குழப்பிடாதீங்க ப்ளீஸ். இப்போ நான் என்னதான் பண்றது சொல்லுங்க. இங்க பாருங்க, சும்மா வளவள கொலகொலன்னு பேசிட்டு இருக்காதீங்க, நேரா கிளம்பி போங்க. நம்ம சம்மந்தி வீட்லயும் சரி, அந்த களி வீட்லயும் சரி, என் பையன் அவ கல்யாணத்தை செப்பரேட்டா நடத்தணும்னு ஆசைப்படுறான். நீங்க யாரும் தப்பா நினைச்சுக்காதீங்க. உங்க பையன் கல்யாணத்தை ஒரு நாள் தள்ளி வச்சுக்கோங்க, இல்ல ஒரு நாள் முன்னாடியே கூட வச்சுக்கோங்க. அத பத்தி இங்க யாருக்கு கவலை இல்லன்னு ஓபனா சொல்லிட்டு வாங்க. ஏங்க, நாம என்னங்க அவங்க கிட்ட கடன் கிட்ட நான் பட்டிருக்கோம், அதுல ஒண்ணு இல்லல்ல. அப்புறம் எதுக்கு நாம தயங்கணும்? இல்ல பாபுமதி கல்யாணத்தோட சேர்த்து தான் நம்ம புள்ள கல்யாணத்தை நடத்தணும்னு அவங்க சொல்லிடுவாங்களா என்ன? அப்படி இல்ல ஒண்ணு இல்லல்ல. தேவையில்லாம நீங்களே உங்க மனசுக்குள்ள எதையாவது கற்பனை பண்ணிட்டு தெரியாதீங்க. இங்க பாருங்க, நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. மாரிஸ் ஊருக்கு போறதுக்குள்ள நீங்க முடிவை தெரிஞ்சுட்டு வாங்க. மாரிஸ், நீ என்னடா சொல்ற? ஆமாப்பா, அம்மா சொல்றது ரொம்ப கரெக்ட். நாம யாரையும் கஷ்டப்படுத்தல, அவங்களா வந்து நம்ம கிட்ட ஒரு ஆப்ளிகேஷன் கேட்டிருக்காங்க, அவ்வளவுதானே. நம்மளால முடியாதுங்கறத புலட்ட சொல்லிட்டு போயிட்டே இருப்போம். முதல்ல போய் அவங்க கிட்ட சொல்லிட்டு வாங்கப்பா. அம்மா, நான் போய் குளிச்சிட்டு வரேன், எனக்கு ரொம்ப பசிக்குது, ஏதாவது சாப்பிட எடுத்து வைங்கம்மா. சரிடா. ஏய் நகரு. பாத்தீங்களா, அவனே சொல்லிட்டான், இதுக்கு அப்புறம் உங்களுக்கு என்ன தயக்க வேண்டியிருக்க? போங்கங்க, போய் முடியாதுங்கறத தெளிவா சொல்லிட்டு வாங்க.
உட்கார்ந்திருக்க? வேண்டாம் வேண்டாம். சரி, அத்தை மாமாலாம் எங்க? உன்கிட்டயும் சொல்லலையா? எங்க போயிருப்பாங்க?